ஹலோ யூடிபிஎஸ், குட் மார்னிங். அக்ஷயம் ஹோம்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் அதை ப்ரௌட்லி ப்ரெசன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் லேண்டு பார்க்க போகிறோம். பாருங்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரம். கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரிட்ஜிலேருந்து கீழே டவுன் இறங்கி வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். பாருங்கள் இந்த சென்னை பைபாஸ், மதுரவில் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைபாஸு நீங்கள் தாம்பரத்து வரப்போ சர்வீஸ் ரோடு பாருங்கள். இந்த பக்கத்தில் இது ஒரு ஜங்ஷன், இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள் இது நல்லா ஒரு இப்போ நல்ல ஹாட் பிளேஸ். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பீக்கான ஏரியா. இந்த ஏரியாவில் இப்போ ஃபுல்லி இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது. இந்த சர்வீஸ் ரோடு 200 ஃபீட் சர்வீஸ் ரோடும் 400 சர்வீஸ் ரோடு தான் ஃபுல்லி டெவலப்டு. ஏன்னா எங்கெங்கே உங்களுக்கு ஹைவே சர்வீஸ் ரோடு இருக்கோ அந்த ஏரியா போகிற இருக்கிறப்ப காலி லேண்ட் எல்லாமே ஃபில்ஃபுல் ஆகிட்டு வருது ஃப்யூச்சர். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஆல்ரெடி டெவலப்டு. ஏன்னா எங்கள் சர்வீஸ் ரோடையில் இப்போ ஸ்டார்டிங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் காலியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த சர்வீஸ் ரோடு பாருங்கள், நான் அதுதான் உங்களுக்கு பாருங்கள் ஃபோட்டோ ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சிருக்கேன். பாருங்கள் இதோட எல்லாம் கம்ப்ளீட் பூரா சர்வீஸ் ரோட்டில் எல்லாமே ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் எல்லாம் மிங்கிளாயிருக்கும். இப்போ நம்ம கமர்ஷியலும் பார்க்க போகிறோம். இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ரோடே பாருங்கள் நிறைய ஷாப்ஸு, எல்லாம் ஆண்ட்ரோடு ஷாப்ஸு சர்வீஸ் ரோட பேஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்ஸ் பாருங்கள் தெரியுதா, இந்த மாதிரி ஃபுல்லி கம்ப்ளீட் சர்வீஸ் ரோட ஃபுல்லாக ஷாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்க்க போகிற சைட்டு பாருங்கள், இதே மாதிரி தான் அந்த சைட் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நல்லா கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் கூட ஒரு லேண்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. பாருங்கள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான், அதனால் தான் இந்த இதை காமிச்சேன் உங்களுக்கு சர்வீஸ் ரோடு இந்த ஷாப்ஸ் எல்லாம் காமிச்சேன். அப்போ தான் உங்களுக்கு வியூ தெரியும். இப்போ வெளியில் இருக்க நிறையா என்னோடய யூடிபிஎஸ் பயர்ஸ் பார்த்தீங்கன்னா சார் இந்த லேண்டு சர்வீஸ் ரோடு லேண்டு என்ன பண்ணுறது, வெறும் எம்டியாக இருக்குது, ஏதாவது கமர்ஷியல் என்ன பக்கத்தில் எதுவுமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கோசரம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சாம்பிள் நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள் இதான் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேண்டை பாருங்கள். பாருங்கள் இதை ஃபுல்லி இந்த ஷாப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இது இந்த பில்டிங், இந்த பில்டிங்கோட அளவு மட்டும் மெஷர்மெண்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் லேண்டோட வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பார்க்கிங்லாம் ஃப்ரீ. அதே மாதிரி தான் நம்ம லேண்ட் இப்போ பார்க்க போகிற லேண்டுலேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி பார்க்கிங் ஃப்ரீ. ஏன்னா அப்போ அதை லேஅவுட் போடுறப்பே அதை வந்து சர்வீஸ் ரோட்டில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ரோடு எடுத்தது போக பேலன்ஸ் லேண்ட் இருக்குது. பாருங்கள் இப்போ இந்த லேண்டு தான் இப்போ நம்மள்ட்ட சேல்ஸ் வந்துருக்குது. இப்போ நம்ம பார்த்த அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர் பாருங்கள் இந்த இடம். இந்த ஃப்ரண்ட்டு மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த பில்டிங் வந்து அது சான் அகாடமி, அது கிஷ்கிந்தா ரோடு அந்த ஜங்ஷனில் சான் அகாடமிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல். அந்த ஸ்கூலையும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த லேண்டுக்கு அப்புறம். அந்த ஸ்கூலையும் நாங்கள் வியூ காமிக்கிறேன். கம்ப்ளீட் பக்கத்தில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் என்னென்ன நியர் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து த்ரோ அவுட் வந்து உங்களுக்கு வியூ நான் காமிச்சிருவோம். ஏன்னா வெளியில் நிறைய பேர் வந்து நீங்கள் நேரில் சைட்டுக்கு வர வேண்டியதுங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உச்சமாக வந்து ஒரு 10% பார்த்தீங்கன்னா போது. மேக்ஸிமம் 90% நாங்கள் கம்ப்ளீட் எல்லா வியூ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருவோம். பாருங்கள் இந்த தான் சார் நம்ம சைட்டு. நல்லா 50 ஃபீட் ஃப்ரண்டேஜ், லென்த்து 100 ஃபீட். இது காலி லேண்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடம் மட்டும்தான் ஸ்பேசியஸ், ஒரே ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் தான் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே ஃபுல்லி எல்லாம் டெவலப்பும் அப்படியே நிற்கிது. ஸோ இதெல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு பாருங்கள். ஏன்னா இது பார்த்தா வேக்கண்ட்டு. இப்போ இது ஃபில் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் ஃபுல். ஏன்னா இப்போ தான் அந்த சேன் அகாடமி வரைக்கும் காலியாக இருந்தாலும் இப்போ அகாடமி வந்துருச்சு. இந்த ஒரு ஸ்ட்ரீட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேக்கண்டாக இருந்தது இப்போ ஃபில் ஆகுது. ஏன்னா சில நிறையா இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா லேண்டை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் இருந்தாங்க, வெளியே மீன் என்ஆர்ஐஸு வெளியில் இன்வெஸ்டர்ஸ்லாம். இப்போ திருப்பியும் அவங்க ப்ரைஸ் இப்போ ஏற ஆரம்பிச்சதும் இப்போ பாருங்கள் இப்போ சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லேண்டு தான் இப்போ நம்மள்ட்ட சேல்ஸுக்கு இப்போ வந்திருக்கு. பாருங்கள் 50 நல்லா ஆண்ட்ரோட் சர்வீஸ் விட பாருங்கள். இந்த ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ. பாருங்கள் இந்த பைக்கில் நிறுத்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பேசஸ் வந்து இந்த ஸ்பேஸ் லேண்டு நம்மளுக்கு ஃப்ரீ. கார் பார்க்கிங் ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்படி ஒரு டீ ஷாப்ஸ் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் காட்டும் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் விட்டு உள்ளே பாருங்கள். நம்ம பவுண்ட்ரி வந்து உள்ளேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள் பவுண்ட்ரி வந்து இப்போ பாருங்க மண் க்ளீன் பண்ணியிருக்கும். இப்போ பாருங்கள் அந்த கல்லெல்லாம் கொட்டியிருக்கு பாருங்கள், அதுலேருந்து நம்ம பவுண்ட்ரி வந்து இந்த கல் கொட்டியிருக்கு பார்த்திங்களா, அந்த கல் ஸ்டோனாக இருக்குது பாருங்கள். இது இருந்தால் பவுண்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பவுண்ட்ரியிலேருந்து 50 ஃபீட் அகலம், லென்த்து 100 அடி, கிட்டத்தட்ட 5000 ஸ்கொயர் ஃபீட்டு. பர் ஸ்கொயர் ஃபீட்டு 6000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஆண்ட்ரோடு சர்வீஸோட பேஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டு, 3 crore. ஸோ அப்ரூவ் லேண்டு எல்லா எலிஜிபிலிட்டியும் உண்டு பாருங்கள். சர்வீஸோட சேன் அகாடமி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்கூல் வரைக்கும் நான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், கேமராவை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்னா இருக்கிற ஃபேக்ட் என்ன இருக்குது, நேச்சுரலாக என்ன ஃபேக்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். வெறும் லேண்டை மட்டும் காமிச்சா உங்களுக்கு புரியாது. ஸோ வெளியில் இருக்க நிறையா பை என்னோட என்ஆர்ஐஸ் வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் ஏதாவது ஒரு நல்ல அமௌண்ட் ரிட்டர்ன் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு வந்தால் நான் இவ்வளோ தூரம் நான் வெளியில் கண்ட்ரியில் கஷ்டப்பட்டு இங்கே வந்தால் என்னோடய ஃப்யூச்சர், என்னோடய சைல்டு, என்னோட குழந்தைங்களுக்கு, என்னோடய ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவ் இருக்குன்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி இதை வந்து உங்களால் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் எங்களோட மேக்ஸிமம் எங்களோட ஃபில்ஃபில் எங்களோட எய்மே வெளியில் இருக்க தமிழ்நாடு, சென்னை, த்ரூ அவுட் ஆல் ஸ்டேட்டு கம்ப்ளீட் இருக்க தமிழ் நம்மளோட தமிழ் மக்கள், வெளியில் இருக்க என்ஆர்ஐ வியூஸ் கம்ப்ளீட் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சருக்கு டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா அவங்களோட கேப்பபிள், அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் உங்கள் அமௌண்ட் என்ன அமௌண்ட்டுன்னு அந்த ரேஞ்சு சொல்லுங்கள். அதுலேருந்து அப் டு 30 crore வரைக்கும் ஹை வேல்யூ வரைக்கும் எங்கள்கிட்ட அமௌண்ட்டு, ரெசிடென்சியல் லேண்டு, கமர்ஷியல் இன்கம் ப்ராப்பர்ட்டி, மந்த்லி ரெண்டல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட நீடு என்னங்கிறது உங்களுக்கு வியூஸ் வந்து வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் டெஃபினெட்லி என் நம்பர் இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கேன், கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூஸ், தேங்க்யூ வெரி மச்.